பிரான்சில் டீடே நிகழ்வின் 80th ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கலந்து கொள்ளுமாறு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்திருந்தார். அதே நேரம் மேக்ரோனின் அழைப்பை ஏற்று பைடன் பாரிஸ் சென்றுள்ளார். இரு நாட்டு தலைவர்களும் வர்த்தகம், இஸ்ரேல் ஹாசா போர், ரஷ்யா உக்ரைன் நிலவரம் குறித்து பேசுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் நடவடிக்கையால் பிரான்சுக்கு பல பில்லியன் டாலர் ஒப்பந்தம் கைவிட்டு போனது. இருப்பினும் அமெரிக்கா பிரான்ஸ் உறவில் இந்த விரிசலம் ஏற்படவில்லை. ஜனாதிபதிகளும் நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றனர். 2022 ஆண்டு பைடனின் அழைப்பை ஏற்று மேக்ரோன் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். பிரான்ஸ் மிகவும் நெருக்கமான மற்றும் பல கால ஆண்டு நட்பு நாடு. இரு நாட்டின் ஒற்றுமையை உறுதிப்படுத்திக் கொள்வது முக்கியமானது. எதிர்காலத்தில் மேலும் ஒற்றுமையாக இருந்து சாதிப்போம் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் இவ்வாறம் தெரிவித்திருந்தார். இரு தலைவர்களும் இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம், விநியோக சங்கிலி போன்றவற்றின் கொள்கை ரீதியான சவால்கள், கடல்சார் சட்ட அமலாக்கம் குறித்தும் பேசுவார்கள் எனவும் அவர் கூறினார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உக்ரைனிய ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியை பாரிஸில் சந்தித்தார். அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு உதவி நிதி தருவதில் ஏற்பட்ட கால தாமதம் குறித்து பைடன் வருத்தம் தெரிவித்தார்.